யார் ஞான ஸ்நானம் பெறலாம்? யார் ஞான ஸ்நானம் பெறலாம்? ஹூ கேன் பி பேப்டைஸ்ட்? அல்லது யாருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும்? யார் ஞான ஸ்நானம் பெற வேண்டும்? இதை வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக போதிக்கிறது. வேதத்திலிருந்து மூன்று முக்கியமான நிபந்தனைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஹூ ஷுட் டேக் பேப்டிசம்? இன்றைக்கு நிறைய பேருக்கு இது கேள்வி இருக்கு. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் பெறதுக்கு நம்மளே ஒரு வயசை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 15 வயசு ஆகிடுச்சு, 10th முடிச்சுட்டா ஞானஸ்தானம் எடுத்துரு. இது யார் கொடுத்த சட்டம் தெரியல, பைபிள் அப்படிலாம் போடல. 10th பாஸ் பண்ணால் ஞானஸ்தானம் எடுக்கணும். சில குடும்பங்களில் ஒரு சட்டம் இருக்குது, வயசுக்கு வந்துட்டியா ஞானஸ்தானம் எடுத்துடணும். அப்போ இது என்னமோ கல்யாணத்துக்கு இப்போ பொண்ணு பார்க்குற மாதிரி, மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துடணும். இன்னும் சில பேர் கல்யாணம் பண்ண போறீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்துடணும், அப்போ தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சர்ச்சில், அதனால ஞானஸ்தானம் எடுத்துரு. இதெல்லாம் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிக்கிறாங்க நிறைய பேர். இன்னைக்கு என்ன பாஸ்டர், பையனை கல்யாண வயசு ஆகிப்போச்சு, பொண்ணு பார்த்துட்ருக்கோம், ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டிங்கன்னா உடனே என்ன பண்ணிடலாம், கல்யாணத்தை நடத்திடலாம். அதனால் கல்யாணத்துக்கு ஒரு லைசன்ஸ் இது இப்போ நிறைய பேருக்கு. ம், ஞானஸ்தானம் பெறலைன்னா கலரை கிடைக்காது, அதனால ஞானஸ்தானம் எடுத்துரு. எப்பா ஞானஸ்தானம் எடுக்கிறது கலரைக்கு புக்கிங் பண்ணுறதுக்கு இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறது கல்யாணம் பண்ணுறதுக்கு புக்கிங் கிடையாது. ஞானஸ்தானம் எதுக்கு பெறணும், யார் பெறணும்? வேதத்திலிருந்து உங்களுக்கு சத்தியத்தை போதிக்க விரும்புகிறேன். முதலாவது யார் ஞானஸ்தானம் பெற வேண்டும் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 8:35-36 பாருங்கள். அப்போஸ்தலர் 8:35-36. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். மீண்டும் வாசிக்கிறேன். பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். யாருக்கு பிரசங்கித்தான்? ரதத்தில் தன் ஊருக்கு போய்கொண்டிருந்த கந்தாகேயினுடைய மந்திரி, எருசலேமில் தேவனை ஆராதித்து விட்டு திரும்புகிறவன், அவன் பக்தி உள்ளவன், நல்ல மத சடங்குகளை நிறைவேற்றுகிறவன், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன், மத சம்பிரதாயங்களை சரியாக செய்கிறவன், தூர தேசத்திலிருந்து எருசலேமின் ஆலயத்திலே வந்து ஆராதனை செய்துவிட்டு பலிகளை செலுத்தி விட்டு வீட்டுக்கு போகிறான், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சுமத்தப்படாதவன், நல்ல வயதுக்கு வந்தவன், நல்ல அறிவுள்ளவன், பக்தி உள்ளவன். ஏனென்றால் ரதத்தில் உட்கார்ந்து அவன் தூங்கிட்டு போயிருக்கலாம், கதை படிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை உட்காந்து ரதத்தில் உட்காந்து வாசிக்கிட்டு போனால் ஒரு அரசாங்க மந்திரி, அவ்வளோ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அவன் இல்லையா? கையில் பைபிள் வச்சிருந்ததுனால நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லலை, எருசலேமுக்கு வந்துட்டதுனால ஞானஸ்தானம் எடுத்துக்கப்பா என்று சொல்லலை. எப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, இந்த பிலிப்பு தன் கையிலே வைத்திருந்த வேத வாக்கியத்தை எடுத்து இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கம் செய்தான். இப்போ நடந்த என்னன்னா, 36 இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், ரதத்தில் போனவன் கையில் தண்ணி இருக்கிறதுலாம் இயல்பு, கையில் கடிக்கமா குடிக்க தண்ணி வைத்திருப்பான், குடிக்க தண்ணி இருக்கே கொஞ்சம் தெளிச்சு விடுங்கன்னு சொன்னானா? இல்லை, தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு வந்தாங்க. வந்த பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, எங்க? ரதத்தில் இல்லை, வெளியில் இருக்கு தண்ணி. தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன? குறிப்பை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். யார் ஞானஸ்தானம் பெறணும் தெரியுமா? Number 1, people who hear the word of God, people who get to hear the gospel can be baptized. சுவிசேஷத்தை கேட்டு சுவிசேஷத்தை அறிந்து கொண்டவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். வயசுக்கு வந்தவங்களாம் கிடையாது, கல்யாணம் ஆக போறவங்களாம் கிடையாது,
கல்லறைக்கு புக்கிங் பண்றவங்களாம் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லலை. சுவிசேஷத்தை கேட்டியாப்பா, இயேசு யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்னு தெரியுமா? எதற்காக மரித்தார் தெரியுமா? எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார் தெரியுமா? அவர் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினவர் தான் இந்த இயேசு. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அவருடைய சுவிசேஷத்தை கேட்கிறவன் ஞானஸ்தானம் பெற முடியும். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கே போகாம, வசனமே கேட்காம, பைபிளே திறந்து படிக்காம, இயேசுனா யாருன்னே தெரியாம, சண்டே ஸ்கூல்ல இயேசுவை பத்தி ரெண்டு மூணு கதையை படிச்சுட்டு வயசு வந்தவுடனே நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் பாஸ்டர், இல்ல, உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். நீ ஒரு பாவி, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாக போய்விட்டான். பாவத்தை தீர்க்கும் ஒரே கிருபாதார பலியாக இயேசு மேலே இருந்து நமக்காக கீழே மனுஷ உறவில் இந்த உலகத்தில் வந்து அவதரித்தார். மனிதனுடைய பாவங்களுக்கான தண்டனையை தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். மனுஷனுக்காக வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே சிலுவையிலே தொங்கினார். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த சுவிசேஷத்தை அறியாதவன் ஞானஸ்தானம் பெற தகுதியற்றவன். சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:7 தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை யோவான் ஸ்நானகன் நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யா? வகை காட்டினவன் யா? யார் இவங்க? விரியன் பாம்பு குட்டிகள் என்று அழைக்கப்பட்டவங்க. இன்னொரு விதமாய் சொன்னா, அவருடைய பாவங்களை துணிகரமாய் வாழ்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற விரியன் பாம்பு குட்டிகளைப் போல விஷம் நிறைந்தவர்களாக இருக்கிறவர்களை யோவான் ஸ்நானகன் பார்த்து கேட்கிறான், ஞானஸ்தானம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கோபாக்கியன் ஒன்று வருதுன்னு தெரியுமா? அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுவாங்க. இயேசுவை நிராகரித்து தங்கள் பாவத்தை விட்டு ஒளியாத மக்களுக்காக எரி நரகம் இருக்குன்னு தெரியுமா? தேவனுடைய கோபாக்கினை வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை உங்களுக்கு யார் காண்பித்தது? யார் உங்களுக்கு இதை சொன்னது? அப்போ ஞானஸ்தானம் யார் பெறணும் தெரியுமா? வசனத்தை கேட்கிறவங்க மாத்திரம் இல்லை, வசனத்தை கேட்டு புரிந்து கொண்டவங்க தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். வேதத்தின்படி வசனத்தை கேட்பதோ வசனத்தை புரிந்து கொள்ளாத ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுவது வேதத்தில் இல்லை. அந்த சத்தியம் வேதத்தில் கிடையாது. வசனத்தை கேட்கணும், வசனத்தினால் உணர்த்தப்படணும். நான் ஒரு பாவி என்று அவன் உணரணும். வரும் கோபாக்கினை பற்றி அவன் அறியணும். தன்னுக்காக கோபாக்கினிருந்து விடுவிக்கும்படி வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஒருவன் அறிந்து ஞானம் பெற்று ஸ்நானம் பெறுவதுதான் ஞானஸ்நானம். சோ ஞானஸ்நானம் யார் எடுக்கலாம் என்று கேட்டா, யார் வசனத்தை கேட்டு தனக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று அறிந்த ஒருவன் தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். வரப்போகிற கோபாக்கியனுக்கு நான் தப்புவிக்க வேண்டும். People who hear the word of God, people who hear the gospel, respond in baptism. அன்றைக்கு பேதுரு பெந்தெகோஸ்தே நாளில் அங்கே கூடியிருந்த அத்தனை மக்களுக்கு முன்பாக இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தான். வசனத்தை கேட்டவர்கள் வந்து சொன்னார்கள், ஆண்டவரே, ஆண்டவன்மாரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை கேட்டு அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணவங்களை பார்த்து தான் சொன்னாரு, ஞானஸ்தானம் பெறுங்க.
To hear the word of God is important. To know the word of God is important. Don't take baptism blindly. குருட்டுத்தனமா ஞானஸ்தானம் இருக்காதீங்க. குழந்தையாக ஞானஸ்தானம் பெறாதீங்க. வசனத்தை அறிந்து என்ன செய்கிறேன் என்று புரிந்து ஞானஸ்தானம் எடுங்க. அதுதான் வேதத்தின் சொல்லுகிற ஞானஸ்தானம். So number one, people who hear the gospel and the word of God can take baptism. வசனத்தை கேட்ட பிறகு அமைதியா இருக்கிறீங்களா? ஞானஸ்தானம் பெறாமலே இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீங்களானா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. கோபாக்கினை வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது. ஆண்டவர் ஒரு நாள் வெள்ளாடையும் செம்மறையாடையும் பிரிக்க போகிறார். தம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவனையும் தன் வசனத்துக்கு எதிர்த்தவனையும் கர்த்தர் பிரிக்க போகிறார். நம்ம இஷ்டத்திற்கு வாழ்ந்துட்டு நம்ம இஷ்டத்திற்கு பரலோகம் திறக்கும் நீங்க கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. அவரே வாசல், அவரை அல்லாமல் ஒருவனும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஐயா, நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய படிப்பாளியா இருக்கலாம், பெரிய சொத்து சேர்த்திருக்கலாம், உங்களுக்காக இயேசு கதவு திறக்க மாட்டாரு. நீங்க நிறைய பட்டம் படிச்சிருக்கலாம், ஏன் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கலாம், நீங்க ஊழியம் செய்யலாம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அவர் தான் வாசல், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நடுங்கி வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தணும். நியாய தீர்ப்புக்கு பிழைத்திருந்து தப்பித்திருந்து நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும்னு சொல்லி இருதயத்தில் குத்தப்பட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் ஞானஸ்தானம் பெறணும். நீங்கள் நிறைய பேர் பலமுறை ஆண்டவர்களோடு பேசியும் ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு காரியம்தான். எங்கள் சபையில் ஒரு முறை சென்னையில் ஒரு தம்பி வெளியூர்லேருந்து படிக்கிறதுக்காக வந்திருந்தான். ஏனென்றால் அவங்களோட சொந்தக்காரங்க எங்கள் சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் அவனும் அங்கே வந்து சென்னையில் வந்து தங்கி அவன் படிச்சுட்டு இருந்தான், கல்லூரி படிச்சுட்டு இருந்தான். ரொம்ப அருமையான பையன், ரொம்ப பக்தி உள்ள பையன், அதுக்கு நான் சாட்சி சொல்ல முடியும். நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்லா பைபிள் வாசிப்பான், ஆலயத்துக்கு கரெக்டான டைமுக்கு வருவான், எல்லா காரியங்கள்லையும் பங்கெடுப்பான், கூட்டங்களில் பங்கெடுப்பான், எல்லாவற்றிலையும் பங்கெடுப்பான். நான் அவனிடத்தில் ஒரு நாள் அவனுடைய பக்தியை பார்த்து நானே ரொம்ப கவரப்பட்டு ஒரு நாள் கேட்டேன், இந்த தம்பி ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்களான்னு கேட்டேன். அண்ணா, நான் சீக்கிரம் எடுத்துருவேன் அப்படின்னா, சரிப்பா, நீ ஆண்டவர் உனக்கு பேசுவார், நீ பேசும்போது அமைதியாக இருக்காத, ஞானஸ்தானம் பெற்றுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டேன். அவனுடைய படிப்பு முடிய போகிறது. அவன் வந்து சென்னையில் படித்து முடிச்சுட்டு திரும்ப அவன் ஊருக்கு கிளம்பி போக போகிறான். நான் அவனை பார்த்து கேட்டேன், என்னப்பா, 4 வருஷம் இந்த பட்டணத்தில் இருந்த, எங்கள் சபைக்கு வந்துட்டு இருந்த, பலமுறை நீ ஞானஸ்தான உபதேசத்தை கேட்ட, ஞானஸ்தானம் பெற்றியாப்பான்னு கேட்டேன். அண்ணே, சீக்கிரம் பெற்றுவேண்ண, சீக்கிரமாக நான் வாங்கிடுவேன், ஞானஸ்தானம் பெற்றுவேன். போயிட்டான், ஊருக்கு போயிட்டான். கொஞ்ச நாள் கழித்து அவனுடைய கல்யாண கார்டை வந்து எனக்கு அனுப்பியிருந்தான் வாட்ஸ்அப். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த பையனை கல்யாணம் ஆகுதுன்னு. அந்த ஊழியக்காரனை விடுவேணா, உடனே நீ டெக்ஸ்ட் போட்டேன், ஹாவ் யூ டேக்கன் பேப்டிசம், ஞானஸ்தானம் பெற்று விட்டாயா என்று கேட்டேன். வெரி சூன் பதில், என்னது, வெரி சூன், சீக்கிரமாக எடுத்துடும், எதுவும் சொல்லலை, விட்டுடேன். கொஞ்ச நாள் கழித்து அவன் இன்னொரு கார்டு அனுப்பியிருந்தான். அது என்னென்னா, அவனுடைய குழந்தையினுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே கார்டு அனுப்பியிருந்தான். எனக்காக பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க அண்ணே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு உடனே டெக்ஸ்ட் போட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டியாப்பான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அண்ணே வெளிநாட்டில் வேலை தேடிக்கிட்டு இருக்கேனே, சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுத்துருவேன். நான் விட்டுட்டேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் குடும்பமாக ஆஸ்திரேலியாவில் ஊழியம் செய்கிறக்க நாங்கள் போயிருந்தோம். சிட்னியில் ஊழியம், அந்த சிட்னியில் ஒரு கடை வீதியில் நாங்கள் ஒரு காரியமாக போயிட்டுருக்குறோம். இந்த பையன் எதிரில் நடந்து வர்றான். என்னால் நம்ப முடியலை, பார்த்து அதிர்ந்து போனேன். இந்த பையன் என்ன இங்கே இருக்கான், இவ்வளோ மாதிரியே வர யாராதோன்னு யோசித்தேன். அவன் என்ன பார்த்தனே, அவனுக்கு ஒரே ஷாக், அண்ணா நீங்கள் என்ன இங்கே இருக்கிறீங்க? ஆமாப்பா, இங்கே ஊழியத்துக்காக வந்தேன். நீ என்னப்பா இங்கே இருக்கிறேன்னு கேட்டேன். அவன் சொன்னால், இங்கே நான் வேலை கிடச்சிட்டேன், இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன். உடனே என்ன ஒரு காஃபி ஷாப் கூட்டு போயிட்டு உட்கார வச்சு நம்ம எதாவது குடிக்கலாம் சாப்பிட்லான்னு உட்காந்தோம். நல்லா பேசிகிட்டு இருந்தோம், ஒருத்தர் ஒருத்தர் விசாரித்தோம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தோம். நான் விடுவேண்ணா,
ஞானஸ்தானம் எடுத்துட்டியாப்பான்னு கேட்டேன். அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமாங்க? அண்ணன், யோர்தானில் போய் ஞானஸ்தானம் எடுக்கலான்னு இருக்கேன். நான் சொன்னேன், நீ யோர்தானில் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்குள்ளே யோர்தான் நதியே வற்றி போயிடும். இப்போமே முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்குது. நீ எந்த காலத்தில் போய் யோர்தானில் எடுக்கிறது? இப்போ வேறு யுத்தம் வேறு ஆரம்பிச்சிருச்சு, எப்போ போய் யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கிறது? இன்றைக்கி நிறைய பேர் மற்ற எல்லாத்துக்கும் நேரம் வச்சுருக்குறாங்க, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுறதுக்கு தான் டைம் செட் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு ரெடி தான், குழந்தை பர்த்டே கொண்டாடுறதுக்கு ரெடி தான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ரெடி தான், சம்பாதிக்க நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுறதுக்கு தான் நேரம் இல்லை. வேதம் சொல்லுது, வசனத்தை கேட்டுட்டிங்களா, இன்னொரு நாள் நீங்கள் தாமதிக்கக்கூடாது. அன்றைக்கு அந்த கந்தேகையின் மந்திரி ரதத்தில் போய் கொண்டிருக்கும் போதே ஞானஸ்தானத்தை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் கேட்டான். அவன் வந்து ஞானஸ்தானம் பெறத தள்ளி போடுறதுக்கு எத்தனையோ சாக்கு போக்குகளை அவனால் சொல்லியிருக்க முடியும். ரொம்ப டயர்டாக இருக்கங்க, ஆண்டு பேசிட்டார், நான் ஊருக்கு போயிட்டு நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன், மாற்றுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, அப்புறமா ஞானஸ்தானம் பெறேன், வீட்டில் ஒய்ஃப்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், என் ஹஸ்பண்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், எங்கள் அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன், எங்கள் வீட்டில் எல்லாரையும் கொஞ்சம் விசாரித்து கொஞ்சம் கலந்து பேசிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேன். எத்தனையோ சாக்கு போக்குகள் அவன் சொல்லியிருக்க முடியும், சொல்லலை. கர்த்தர் பேசிட்டாரா, அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிவேன், உடனே. இன்றைக்கி நிறைய பேர் ஞானஸ்தான சத்தியம் கேட்ட உடனே, ஏன்பா ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்கலான்னு கேட்டால், மம்மிகிட்ட கேட்டு சொல்லான்ருக்கேன், அப்பாட்ட கேட்டு நான் சொல்லான்ருக்கேன், என் ஒய்ஃப்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் பாஸ்டர், நான் அடிக்கடி யோசிப்பேன், அப்பா அம்மாட்ட கேட்டு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் இதை போல் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கேட்டு கேட்டு தான் செய்கிறோமோ? பாவம் செய்கிறதுக்கு முன்னால் அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்யலான்ருக்கேன் சொல்கிறோம். நண்பர்களோடு ஏதாவது ஒரு தவறு செய்ய போகிறோம், ஒரு முறை கேட்டு சொல்லிடுறேன் பாஸ்டர், ஒய்ஃப்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், இங்கே போயிட்டு வரலாமா வேணாமான்னு கேட்டு சொல்கிறேன் சொல்கிறோம். சொல்கிறதில்ல, தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாத்தையும் கேட்காம தான் செய்கிறோம், ஆனால் ஞானஸ்தானம் பெறணும், தேவ நீதியை நிறைவேற்றணும்னா உடனே ஒரு சாக்குப்போ கண்டுபிடிக்கிறோம், எப்படி இதை தாமதிக்கலாம், எப்படி தள்ளி போடலாம். இல்லை, வசனத்தை கேட்டாயா, உனக்கு புரிந்து விட்டதா, ஆவியானவரனோடு பேசிட்டாரா, உடனே ஞானஸ்தானம் பெறு. ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை இல்லை, உடனே. நாளைக்கு உன்னுடைய நாள் அல்ல, கர்த்தருனோடு பேசினால், இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால், வனாந்திரத்திலே கோபமூட்டினது போல இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க, உடனே கீழ்ப்படி. யார் ஞானஸ்தானம் பெற வேண்டும்? முதலாவது வசனத்தை கேட்கிறவர்கள், சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெறணும். ஒரு தேவ மனுஷன் விதமாய் சொன்னார், ஒரு முறை நீ சுவிசேஷத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை உன்னிடத்திலே வந்து சேர்ந்து விட்டால், அதற்கு கீழ்ப்படியாமல் அடுத்த முறை சுவிசேஷத்தை கேட்க உனக்கு உரிமை இல்லை என்று சொன்னார். மீண்டும் சொல்லுகிறேன், If you have heard the gospel once and you have not responded to it, you cannot have the rights to hear the gospel one more time. வசனத்தை ஒரு முறை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இன்னொரு முறை கர்த்தரின் இடத்துல பேச வேண்டும் என்று கேட்பது உன் உரிமை அல்ல. ஒரு முறை கர்த்தர் பேசுவார், உடனே கீழ்ப்படி என்று கேட்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டுவிட்டு இந்த கூட்டத்தை விட்டு கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது. இன்றைக்கு கீழ்ப்படிவேன், ஏன், கர்த்தரினோடு பேசினார், அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். Who can be baptized? People who hear the gospel. Number two, who can be baptized? அப்போஸ்தலர் நடபடிகள் 18:8. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். Who can be baptized? Number two, people who put their faith
on the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஞானஸ்தானம் என்பது விசுவாசத்தின் கிரியை தொடர்ந்து வருவது. வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்க சில பேர் இயேசுவை ரொம்ப விசுவாசிக்கலாம், அவரை நீங்க ரொம்ப நம்பலாம், அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், சிறந்தவர், தேவகுமாரன், என்னென்னமோ பட்டம்லாம் உங்களுக்கு தெரிந்து எல்லாம் நீங்கள் படித்து சண்டே ஸ்கூல் முதல் கூட எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் அறிஞ்சு வசனத்தை கேட்டு இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவரை நீங்கள் நம்புறீங்க. வேதம் சொல்லுகிறது, பிசாசுகளும் இயேசுவை விசுவாசித்து அவருக்கு நடுங்குகிறது என்று வாசிக்கிறோம். அதனால் நீங்கள் மட்டும் தான் விசுவாசி நினைக்காதீங்க, நம்ம மட்டும் தான் விசுவாசி நினைக்காதீங்க. பிசுவாசு நமக்கு முன்னாடியே பெரிய விசுவாசியாக இருக்கான், அவன் எல்லாம் விசுவாசிக்கிறான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், பிசாசுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், பிசாசு எல்லாம் விசுவாசிப்பான், ஆனால் ஒன்றுக்கு கிரியை செய்ய மாட்டான், ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டான். ஆனால் நாம் யாராக இருக்கணும்னா, வசனத்தை கேட்டேன், விசுவாசித்தேன், என் விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வர்றேன், கிரியையில் கொண்டு வர்றேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். யார் ஞானஸ்தானம் பெற முடியும்? வசனத்தை கேட்டு புரிந்து கொண்டவங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, வசனத்தை கேட்டு இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். விசுவாசத்தோடு நிறுத்திடாதீங்க, விசுவாசித்ததை கிரியையில் கொண்டு வாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஐயா எனக்கு இந்த உடம்பு முடியலை அப்படின்ன உடனே அவர் ஒரு சீட்டை எடுத்து உங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மருந்து வேணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு சீட்டில் மருந்து எழுதி கொடுக்குறாரு. மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தோம், நன்றி ஐயான்னு சொல்லி அவருக்கு ஃபீஸை கொடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ள மெடிக்கல் ஸ்டாப்பில் போய் எல்லா மருந்தையும் வாங்கிட்டீங்க. வாங்கி அதை ஒரு நல்ல ஒரு டப்பாவில் போட்டு ஷெல்ஃபில் வச்சுட்டு டெய்லி அதை பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணால் தலைவலி போயிடுமா சொல்லுங்க? காசு கொடுத்து வாங்கிட்டேயா மருந்த? எங்கப்பா இருக்கு மருந்து? ஷெல்ஃபில் பத்திரமா இருக்கு. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்றதில்ல. இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும், உடம்பு சரியாகமா ஆகாது. வசனத்தை கேட்டால் பத்தாது, விசுவாசித்தேன் விசுவாசித்தேன் வாங்கிட்டேன் அப்படின்னு கொண்டு ஷெல்ஃபில் வச்சா பத்தாது, அதை திறந்து வாயில் போடணும். வசனத்தை கேட்டீங்க, விசுவாசிச்சிங்க, விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வரணும். கிரியை செய்கிற வரைக்கும் உங்கள் விசுவாசம் அங்கீகரிக்கப்படாது. ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இட் இஸ் டெட், இட் இஸ் லைஃப்லெஸ். யுவர் ஃபெய்த் இஸ் வர்த்லெஸ் இஃப் இட் இஸ் நாட் புட் டு ஒபீடியன்ஸ். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.